அன்னைக்கு நான் பாலை குடிக்கல, நான் தான் குடிச்சேன்னு எங்கிட்ட சண்டைக்கு வந்தல்ல. இப்போ இந்த முட்டையும் பாலையும் நான் குடிக்க போறேன், என்ன செய்வ? இல்ல உன்னால என்ன செய்ய முடியுங்கிற? முட்டையோ முட்டை, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். மாமா கேளுங்க. மாமா என்ன என் முட்டை பத்தி பெருமையா பண்ண உனக்கு பிடிக்காதே? ஐயோ இல்ல மாமா, வீட்டுக்குள்ள என்னென்னமோ அதிசயம் நடக்குது, கண்டிக்காம நினைக்கிறீங்க. அதிசயம் நடக்குதா? என்ன அதிரசம் சுட்டாது வடையா மாதிரி போகுதா? ஐயோ மாமா, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். நான் சொல்ல வந்தது சீரியஸான விஷயம். சீரியஸான விஷயம்? என்ன விஷயம்? போன வெள்ளிக்கிழமை புத்துப்பாம்பு கூத்துறதுக்காக பாலையும் முட்டையும் எடுத்து வச்சிருந்தேன், அதை இளவஞ்சி அக்கா எடுத்து குடிச்சிட்டாங்க. என்ன அநியாயமா இருக்கு? பாம்புக்கு வச்ச பாலை பாம்புதான் குடிக்கணும், அதுதான் நியாயம். முட்டை மேலையும் பாலு மேலையும் அப்படி என்ன இவளுக்கு போகும்? எனக்கும் சந்தேகமா இருக்கு. வர வர இளவஞ்சி அக்கா வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க. மாமா இளவஞ்சி அக்கா கிச்சன்ல தான் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க வாங்க வாங்க. நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்ததியா சொல்லு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு, பாம்பே ஆடு பாம்பே விளையாடு, பாம்பே ஆடு பாம்பே விளையாடு, பாம்பே ஐயாடு பாம்பே விளையாடு, பாம்பே ஆடு பாம்பே விளையாடு, பாம்பே நெளிந்தாடு, பாம்பே ஆடு பாம்பே விளையாடு, பாம்பே. பாத்தீங்களா மாமா, அக்கா பாம்பு பாட்டு பாடுறத சந்தேகமே இல்ல. அக்கா நாகக்கண்ணியா மாறிட்டு வராங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க மாமா, அசந்தா உங்களையும் கடிச்சிருவாங்க. நீங்களும் பாம்பா மாறினாலும் மாறிடுவீங்க. அக்கா நாகக்கண்ணி, நீங்க நாகராஜா. நேத்து சன் டிவில நீங்க ரெண்டு பேரும் நீயா பாம்பு படமா பாத்தீங்க? இருந்தாலும் நீ சொல்றத கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான் இருக்குது. நான் சந்தேகப்படுற மாதிரி தான் என் பொண்டாட்டியும் நடந்துக்கிறா. ராத்திரியில தூங்குறப்போ இளவஞ்சி பாம்பு சீர்ற மாதிரியே புசு புசுங்கிறா. படிவு உங்கள்ட சொல்றதுக்கு என்ன, எங்க ரூம்ல நிறைய சுண்டலிக்கு இருந்துச்சு, இப்ப ஒரு எலியை கூட காணோம். மாமா பாம்புக்கு எலினா ரொம்ப பிடிக்கும், அல்வா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுடும். இளவஞ்சி அக்கா எலியை சாப்பிட்டுப்பாங்களோ?
விளையாடு பாம்பி விளையாடு. ஆமா, பாம்புன்னொன்னுதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த வந்தனா பையில பாம்பு வச்சுமே அந்த கதை என்ன ஆச்சு? அந்த சைட்ல இருந்து ஒரு சத்தத்தையும் காணோம். ராசமாக்கு ஒரு போனை போட்டு கேட்ட வேண்டியதான். ராசம்மா, நான் இளவஞ்சி பேசுறேன். ஆமா, அந்த வந்தனா பையில பாம்பு வச்சமே, இன்னுமா அந்த பாம்பு வந்தனாவ கொத்தல? அடியே இளவஞ்சி கண்ணு, நான் ராசம்மா இல்ல, வந்தனா பேசுறேன். நீ அந்த மங்க ராசம்மா, மூணு பேருமே வடிகட்டின முட்டாளுங்க. நான் பேக மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். பாம்பு இப்ப என் பையில இல்ல, உன் பையில தான் இருக்கு. என் பையில இருக்கா? ஆமா, உன் பையில தான் இருக்கு. அதாவது உன் பின்னால பாம்பு நின்னாலும் நிக்கும், நல்லா பாரு. எனக்கே பாம்பு விட்டுறியா? இந்த வந்தனா நல்ல பாம்புல இருந்து ராஜனாக பாம்பு வரைக்கும் பார்த்தவ. போன வைக்கிறேன், பாய். என்னையா மாத்தி மாத்தி பேக்ல விட்டு விளையாடுறீங்க? நான் என்ன விளையாட்டு பொருளா? இப்ப குத்துன நீ காலி. ஐயோ, யாரு கண்ண பட்டுச்சோ, என் பொண்டாட்டி இப்படி ஆயிட்டாளே. நீ என்ன மாமா மாமான்னு செல்லம்மா கூப்பிடுவியே இளவஞ்சி? நீ அப்படி கூப்பிடுறப்ப பாடகி சுசீலாம்மா கூப்பிடுற மாதிரியே என் காதல தேனா பாயுமே. இப்ப என் பொண்டாட்டி என்ன பாம்பு மாதிரி புசு புசுனா கூப்பிடுவா? ஐயோ மாமா, அது ரொம்ப முக்கியமா? உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க வாங்க மாமா, வாங்க. நீ முன்னாடி போ. நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. இங்கேதான் பாம்பு வாசனை, இங்கேதான் வருது. இந்த வீடு தான் அனுஷ்கா. ஐயா, வீட்டில் யார் இருக்கீங்க? நான் பாம்புக்காரன் வந்திருக்கேன். இந்த வீட்டில் பாம்பு இருக்குங்க. ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வாங்க. இளவஞ்சி என்ன மன்னிச்சிரு, இனி உன் கூட குடும்பம் நடத்த முடியாது. நீ நாக கண்ணி ஆயிட்ட, அப்படியே உன் கூட குடும்பம் நடத்தினாலும் நமக்கு பாம்பு குட்டிக்கு தான் பிறக்கும். பாம்பு மாதிரி புசு புசுன்றா. ஐயோ மாமா,
சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில பூந்த அந்த வெற்றி மாற என் பொண்ணை தூக்கிட்டு போறான். உஷாரா இருங்க சித்தப்பு. என் உயிர் போனாதான் பொற்சொல்வி அவன் தொட முடியும். பொற்சொல்வி, ராவு கால யமகண்ட எல்லாம் வருது, நீ கிளம்பு. எங்க கிளம்ப சொல்றீங்க? ஏண்டி யார வைக்காது, இதெல்லாம் பொண்ணுகிட்ட சொல்றது இல்லையா? நீ கிராமத்துல இருக்க உங்க சித்தப்ப வீட்டுக்கு போற, கொஞ்ச நாளைக்கு நீ அங்கதான் இருக்கணும். என்னால எங்கேயும் போக முடியாது, இங்கதான் இருப்பேன். சொல்றத கேளு, இல்ல உன்னை இங்கேயே கொலை பண்ணி வீட்டுக்குள்ளே சமாதி கட்டி கன்னி தெய்வம்னு விளக்கேத்தி வச்சிருவேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஏய், நீ இங்க இருந்தா உனக்கு காவல் காக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. என் பிசினஸ கவனிக்க முடியல. மரியாதையா சொல்றேன், ஊருக்கு போற வழிய பாரு. போற செல்வி, சொல்றத கேளுமா. நீ இங்க இருந்தா பிரச்சனை மேல பிரச்சனை வரும். கொஞ்ச நாளைக்கு சித்தப்பா வீட்டுல போய் இருமா. வாமா. வாமா. போறமா, போயிட்டு வரேன்னு சொல்லுமா.
போறேன். உன்னை பாக்குறது இதுதான் கடைசி தடவையா இருக்கும். பொற்செல்வி, இப்படி எல்லாம் பேசாதம்மா. ஏய், என்ன சென்டிமெண்டா பாசமா? ஏய், இப்படி வா. ஏய், எப்படி போறீங்க? மெயின் ரோட்ல பாலம் கட்டறதுக்கு தோண்டி போட்டுருக்காங்கம்மா, அதனால இப்படி போறேன் ஷார்ட்டா. சரி. என்னன்னு தெரியலமா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இரு பாத்துறேன். பொற்செல்வி, இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளமா? வண்டி போகாதுமா? இப்படியே குறுக்க நடந்தா 2 கிலோமீட்டர் தாமா. அப்படியே பேசிக்கிட்டே நடந்தா சித்தப்பா வீடு வந்துருமா? என்னம்மா சொல்ற? அப்படியே பொடி நடையா நடந்துருமா? இல்ல, மெயின் ரோடு போய் மெக்கானிக் யாராவது கூட்டிட்டு வரட்டுமாமா? வேண்டாண்ணா, நடந்தே போயிடலாம். சரிம்மா தங்கச்சி, வண்டி இங்கே நிக்கட்டும். உன்னை சித்தப்பா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து வண்டி எடுத்துக்கிறோமா. ம், சரிண்ணா.